சரி ஸ்பெஷல் லட்சுமி இல்ல கல்ல தான் தேடினா நான் கிடைக்கல انا ஹாய் வணக்கம் ஹாய் गाइस ஓகே சோ நாங்க இன்னைக்கு நிக்கிறது ஒரு புது விதமான வீடியோக்காக சோ நாங்க ரெண்டு பேரும் இன்னைக்கு ஒரு पर्सनल வர்க்குக்காக வந்திருக்கோம் என்ன அப்படினு சொன்னா எங்களோட வீட்ல இருக்க கிச்சனுக்கு வந்து গ্যাস ஸ்டவ் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் உங்களோட மைண்ட் வாய்ஸ் வந்து எனக்கு கேக்குது நீங்க தான் வீட்டையே சமைக்கிறது இல்ல ஹோட்டலுக்கு தானே போய் சாப்பிடுறீங்க அப்படினு சொல்லி ஆனா அப்படி எல்லா நாளும் செய்ய முடியாது இல்லையா வீட்டையும் சமைக்கிறோம் சோ அந்த গ্যাস ஸ்டவ் வாங்குறதுக்காக தான் வந்திருக்கோம் சோ இங்க வந்து ஒரு பெரிய கடை ஒன்று இருந்துச்சு நாங்க நிறைய இடங்கள் தேடினாங்க நிறைய பேர் வந்து சில கடைகளும் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க சோ அதுல வந்து இந்த கடையும் உண்டு இது வந்து தெய்வலையில இருக்குது என்ன いや இது வந்து இந்த பேர் வந்து தெய்வல சூப்பர் சென்டர்னு சொல்லி இதெல்லாம் கொஞ்சம் தெய்வலையில இருக்குதுல கொஞ்சம் பெரிய கடைன்னு சொல்லலாம் நல்ல பெருசா இருக்கு அந்த பக்கத்துலயே பேங்க் இருக்கு அதுக்கு பக்கத்துலயே இருக்கு கமர்ஷியல் பேங்க்க்கு பக்கத்துல இருக்கு பீசா கட்டுக்கு கொஞ்சம் ஆப்போசிட் இங்கால பக்கம் இருக்குன்னு சொல்லலாம் எஸ் சோ இந்த கடைக்கு தான் வந்திருக்கோம் இவங்கள்ட்டயும் நிறைய গ্যাস ஸ்டவ்ஸ் அதுக்கு அப்புறம் வந்து கிச்சன் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கு அப்படினு சொல்லி சொல்லிருந்தாங்க சரி ஓகே உங்களுக்கு போய் செக் பண்ணலாம் அப்படினு வந்திருக்கோம் சோ நாங்க எப்படி গ্যাস ஸ்டவ் வாங்குறோம் அப்படின்றத உங்களுக்கு காட்ட போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஹே எப்படி பாப்போம் இது இதெல்லாம் நல்லா இருக்கு பாக்க நல்லா இருக்குல எஸ் சார் இது வந்து விடியம் போல இது வந்து இந்தியா அட்வர்டைஸ்மென்ட்ல எல்லாம் வருமே நிறைய அட்வர்டைஸ்மென்ட் எல்லாம் வரும் நல்ல ஃபேமஸ் இந்தியன் பிராண்ட்னு நினைக்கிறேன் எஸ் எனக்கு வந்து 4 பர்னர் உள்ளது தான் வேணும் சோ அப்படியே பெருசு தான் வேணும் சோ ஓகே யாரையாவது கேப்போமா நாங்க வந்து வீட்டுக்கு ஒரு গ্যাস ஸ்டவ் வாங்கணும் எனக்கு 4 பர்னர் உள்ளது தான் வேணும் அண்ட் வந்து உங்கள்ட்ட என்னென்ன வெரைட்டிஸ் இருக்கு நிறைய இருக்கு இதுல நீங்க எது பெஸ்ட்னு சொல்லுவீங்க பெஸ்ட்னு சொன்னா லேட்டஸ்டா எங்களுக்கு வந்திருக்கு இந்த விடியம்ன்ற ஒரு பிராண்ட் உண்டு விடியம் இது வந்து இந்தியன் பிராண்ட்னா எஸ் இந்தியன் பிராண்ட் உண்டு இது இதுல வந்து গ্যাস ஸ்டவ் இருக்கு সিলவர் இருக்கு இன்னொரு Black metal உண்டு இருக்கு ஓகே சோ இந்த மூணுமே கிட்டத்தட்ட ஒன்று தான் அந்த ஃபினிஷிங் வித்தியாசம் குவாலிட்டி அப்படினா இது সিলவர்ல வருது இது வேற மெட்டல்ல வருது இது கிளாஸ்ல வருது ஓகே அது கிளாஸ்ண்டா மெயின்டனன்ஸ் கஷ்டமா இருக்குமா இல்ல மெயின்டனன்ஸ் வந்து வெரி ஈஸி மத்த பிராண்ட் வெல்ல விட மிச்சம் டிஃபரண்டா அடிச்சிக்கறாங்க நார்மலா இது மெயின்டன் ஆயில் சிஸ்டம் எல்லாம் உள்ளுக்கு வச்சிருக்கு உங்களுக்கு வேறயா யூஸ் பண்றதுக்கு மாதிரி இது வந்து இந்தியால இருந்து வர நம்பர் 1 பிராண்ட் உண்டு ஸ்ரீலங்காக்கு இப்படி ஒரு গ্যাস குக்கர் வந்தில நார்மலா நாங்களும் ஒரு 20 வெரைட்டிஸ்ல செய்றோம் গ্যাস குக்கர் ஓகே ஆனா இது வந்து ஹெவியா இருக்கு நல்ல சோ முக்கியமான விஷயம் பிரைஸ் தான் இதுல இருந்து எவ்வளவு பிரைஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுது பிரைஸ் பாத்தீங்கன்னா இது 2 பர்னர் ஒன்று இருக்கு সিলவர் 21000 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது 21 29 அடுத்து 35 40 95000 மட்டும் இருக்கு 95000 மட்டும் தான் সিলவர் இது மூணும் சேம் பிரைஸ் தான் வரும் என்ன கௌஷி இங்கே சமைக்க தொடங்கிட்டீங்களா இல்ல இந்த ஸ்டவ் எடுக்கலாம் அப்படினு சொல்லி யோசிச்சிருக்கோம் ஆனா வந்து எனக்கு என்ன டவுட் அப்படினு சொன்னா 4 பர்னர்ஸ் வச்சிருக்காங்க சோ 4 பர்னர்ஸ்லயே வந்து 4 பாத்திரம் வச்சு சமைக்க முடியாட்டி சில இடத்துல வந்து 4 பர்னர்ஸ் இருக்கும் ஆனா ரெண்டு ரெண்டா தான் வைக்க முடியும் இடம் வந்து இடிக்கும் பெரிய பாத்திரம் வைக்கல சோ அதனால அதை செக் பண்றதுக்காக அவங்கள்ட்ட சொல்லி 4 பாத்திரம் எடுத்து கொண்டு வந்து அவங்களுக்கு ஆர்வமா இருக்கீங்க இன்னைக்கு சமைக்க போறீங்க போல இருக்கா இல்ல இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன்டா வீட்ல இருக்குறதுலயே வந்து 4 இருக்கு ஆனா வந்து 4 வைக்கலாது சோ எஸ் சார் இங்க வந்து ஒரு பெரிய பாத்திரமே வைக்க கூடிய மாதிரி இருக்கு சோ வந்து இது ஈஸியா இருக்கு சோ அதை தான் வந்து நான் 4 பாத்திரத்தை வச்சு செக் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ இவ்வளவு புத்திசாலித்தனமா இருக்கீங்க சோ பெரிய ஆளை தான் பிடிச்சிருக்கேன் என்ன எஸ் எனக்கு மூள கொஞ்சம் கூட பாக்க தெரியுது சோ இதுல என்னென்ன ஸ்பெஷல் இருக்குது ஓகே சோ நான் வந்து இது ஏன் செலக்ட் பண்ணேன் அப்படினு சொன்னா எனக்கு இந்த மூண்டு இதே மாதிரி இருக்க அந்த மூண்டு ஸ்டவ்லயே லைட்டா ஒரு ஆசை இருக்கு ஒவ்வொன்னுலயே ஒவ்வொரு விஷயம் ஸ்பெஷலா இருக்கு இது வந்து ஒரே டியா வந்து செஞ்சிருக்காங்கலாம் அதாவது ஒரே மெட்டல்ல செஞ்சிருக்காங்க எஸ் ஒரே மெட்டல்ல செஞ்சிருக்காங்க அண்ட் இது வந்து மேட் ஃபினிஷ் ஆனா இந்த மேட் ஃபினிஷ்னா நான் வந்து அவங்கள்ட்ட மெயினா கேட்டது வந்து சூடு அதுக்கு அப்புறம் எண்ணெய் எல்லாம் படும்போது இது உரிய பாக்குமா அப்படினு கேட்டேன் அவங்க சொன்னாங்க அப்படி கடைசி மட்டும் நடக்காது அப்படினு சொல்லி சொல்லிருக்காங்க அப்படி நடந்தா கூட அவங்க வந்து அதுக்கு பார்த்து கொள்வாங்களாம் பட் நடக்காது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஸோ இதில் வந்து நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இவங்களோட இந்த பேர்னர்ஸாக இருக்கட்டும் இதெல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் சோ லாங் லாஸ்டிங்கா வரும் அண்ட் இதெல்லாம் வந்து சீன சட்டில செஞ்சிருக்காங்களா அப்ப சீன சட்டினா கரல் பிடிக்காதானே எஸ் கரல் பிடிக்காது அப்படினு சொல்லி சொல்றாங்க நல்ல வெயிட்டா குவாலிட்டியா இருக்கு சோ அதை விட முக்கியமான விஷயம் வந்து நீங்க வந்து பொரிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் செய்யறதால எண்ணெய் எல்லாம் சிதறும் எல்லா இடத்துலயும் சோ இது வந்து கிளீனிங்க்கு ஈஸியா ஏற்ற மாதிரி வச்சிருக்காங்க இதுலயே எல்லாமே படிஞ்சிடும் சோ உங்களுக்கு ஈஸியா கலட்டி துடைக்க கூடிய மாதிரி இருக்கும் சோ இந்த பார்ட்ட வந்து உங்களுக்கு ஈஸியா வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் அண்ட் இதெல்லாமே ரொம்பவே சாலிடா இருக்கு எனக்கு நான் வந்து இதுக்கு முன்னுக்கு பாவிச்சதோட கம்பேர் பண்ணும்போது இதெல்லாம் ரொம்பவே சாலிடா இருக்க மாதிரி இருக்கு அப்ப இத எடுக்கிற ஐடியா இருக்கு போல எஸ் இத எடுக்கிற ஐடியா இருக்கு ஆனா எனக்கு அந்த
இதுலயும் ஒரு லைட்டா தெரியும் மேக்கப் பண்ணலாம்னு தானே எஸ் இது வந்து என்னன்னா நாங்க வந்து சமைக்கும் போது எங்களோட ஃபேஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து பார்த்தே பண்ணலாம் இல்லையா அதனால இதுவும் ஒரு லைட்டாக ஆசையாக இருக்குது மற்றது வந்து கிளாஸ் டாப்பும் இருக்குது பட் ஏன்னா கிளாஸ் டாப் மெயின்டெனன்ஸை பற்றி நான் யோசித்தேன் ஆனால் அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க மெயின்டெனன்ஸ் ஈஸியாக தான் இருக்குமா அதில் வந்து எவ்வளோ பெரிய சாமான் போட்டால் கூட உடையாதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க செக் பண்ணி தான் பார்க்கணும் இந்த கிளாஸ் வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கான கிளாஸ் ஆனாலும் இந்த கிளாஸுக்கு ஹீட்டால் ஏதாவது டேமேஜஸ் வந்தால் கூட இவங்க 5 இயர்ஸ் வாரண்டி கொடுக்குறாங்களாம் ஸோ நீங்கள் ஏதாவது பிரச்சனை வந்தால் கிளைம் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ அதை விட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த கேஸில் வந்து இந்த கேஸ் ஸ்டவ்வில் வந்து அந்த பைப் லைன் எல்லாமே வந்து தனியே தனியாக வருது ஸோ உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் ஏதாவது அடைப்பு அந்த மாதிரி வந்தால் கூட எந்த இதுன்னு சொல்லி ஈஸியாக கிளீன் பண்ணிடலாம் ஸோ அடுத்தது வந்து 3 பர்னர் உள்ளது இருக்குது ஸோ இதுவும் கொஞ்சம் பார்க்க வடிவாக இருந்துச்சு அண்ட் வந்து ஆரஞ்சு கலர் ஃபினிஷிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க கீழே வந்து காலல் மாதிரியெல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ அந்த செட்டப் கூட இருந்தது இந்த விடியம் ஏ இது வந்து விடியம் ஏட ரொம்ப ஹெவியாக இருக்குது ஸ்ட்ராங்கான ஒரு அடுப்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம் 3 பர்னர் உள்ளது வந்து சின்ன ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் இல்லையா எஸ் சின்ன ஃபேமிலிக்கு நல்லா இருக்கும் விடியத்தோட வந்து ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு சொல்லி சொல்லணும் என்று சொன்னால் கேஸ் வேஸ்டேஜ் வந்து ரொம்பவே குறைவு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ட் அடுத்தது வந்து இது வந்து ஸ்ரீலங்காக்கு இப்போ தான் புதுசாக லான்ச் ஆகிருக்கு அதை தாண்டி வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் குக்கிங் அந்த மாதிரி விஷயங்களுக்கு இது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் அதை விட வந்து நான் வந்து கேட்டுட்டு இருந்தேன் என்ன மாதிரி இதெல்லாம் தாக்கி பிடிக்கும் அப்படின்னு சொல்லி ஸோ அவங்க சொல்லியிருந்தாங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 hours நீங்கள் தொடர்ந்து வந்து சமைச்சிட்டு இருந்தால் கூட வந்து ஒரு பிரச்சனை ஹீட் எல்லாம் வராது ஒரு பிரச்சனையும் இருக்காது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும்ண்டு அதை விட முக்கியமான விஷயம் வந்து இப்போ வந்து கேர்ள்ஸ் எல்லோரும் வந்து ஒர்க் பண்ணுறாங்க காலேஜ் அந்த மாதிரி ரொம்ப பிஸி லைஃப் ஸோ அப்படி இருக்கிறாக்கள் வந்து குவிக் குவிக்காக சமைச்சு குவிக் குவிக்காக ஒர்க்க முடிக்கணும் ஸோ அப்படியான ஆக்களுக்கு இது வந்து பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும் ஏன்னென்னு சொன்னால் இது வந்து குவிக்காக வந்து அந்த குக்கிங்கை வந்து ரொம்பவே குவிக்காக செஞ்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஸோ இந்த விடியம் ஏர் அல்லது வந்து இந்த விடியத்தோட வந்து மேலான் வந்து அந்த கிளாஸ் டாப் போட்டிருக்கு இல்லையா ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருந்தது அது வந்து மெயின்டெனன்ஸ் கஷ்டமாக அப்படின்னு சொல்லி ஆனால் அவங்க சொல்லியிருந்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான கிளாஸாக எவ்வளோ பெரிய திங்ஸ் போட்டாலும் உடையாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நான் அதை வந்து இவர்கிட்ட வந்து கேட்டிருந்தேன் ஸோ அவர் வந்து திங்ஸ் ஏதோ எடுக்க போயிருக்கார் இதை மேலே போட்டு காட்டுறதுக்காக இதை எடுத்துகிட்டு வந்துருக்கிறேன் ஓகே இது வந்து ஹெவி பேர்னர் உண்டு இது நம்ம பித்தளை ஹெவி பேர்னர் நார்மல் சைனீஸ் பேர்னர் வந்து பாரம் இல்ல இதை நீங்க எடுத்து பாருங்க உங்களுக்கு விளங்கும் ஹெவி நல்ல ஹெவியான இதுதான் ஆனால் ஓகேயா இது ஒன்றும் ஆகாது ஒன்றுமா கல்லு தான் தேடினா நான் கிடைக்கல ஆனால் ஒரு கீரலும் வராது மெயின் இதில் இதே பார்த்துக்கோங்க ஓகே நான் அடித்தது ஒரு கீரல் அதில் ஒரு கீரலும் இருக்கா நீங்கள் எவ்வளோ அது ஹெவி பேர்னரில் அடித்தது நார்மல் பேர்னரில் ஒரு கீரலும் இருக்காது அதுதான் இது ஸ்பெஷல் லட்சுமே இல்லை ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் வந்து ரொம்பவே ஈஸியான பயப்படுத்தவில்லை ஓகே இந்த விடியம் கேஸ் ஸ்டவ்ஸில் வந்து 1-2 இல்லை நிறைய வெரைட்டிஸ் இருக்குது நிறைய பேர்னர் ஸ்டைல்ஸோடு இருக்குது அண்ட் இது கூட இருக்குது இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்லாண்டான லுக்கில் இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா விடியமில் வந்து வீராண்டு செல்லி வர பிராண்ட் டிஃப்ரெண்ட்டான மாடல் உண்டு இப்படி ஒரு டிஃப்ரெண்ட்டான மாடல் அடிச்சிருக்காங்க இது கொஞ்சம் நீட்டம் மற்றதை விட லாங்காக இருக்குது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இது 70,000 மாதிரி வரும் ஸ்ரீலங்காக்கு இறக்குமதி செய்கிறார்கள் ஏஜிஎம் லங்கா ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட் இவங்க டேம் ஸ்ட்ரீட் கொழும்பு 12 இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் டார்லி ரோட்ல இருக்கிற பிரவுன்ஸ் குரூப்ல இருந்து கூட நீங்க இதை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் அதை விட ரயான்ஸ் ஆர்ட் அண்ட் மெட்டல்ஸ் கொழும்பு 11 சி ஸ்ட்ரீட்லையும் பதுலையா இருந்தது அப்படின்னு சொன்னா விஸ்வம் ட்ரேடர்ஸ்ல இருந்தும் கண்டியா இருந்தது அப்படின்னு சொன்னா சக்தீஸ்ல இருந்தும் நீங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் ஸோ ஓகே நான் என்னோடதை ஹாப்பியா வாங்கியாச்சு ஸோ நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இங்க நல்ல சர்வீஸ் இருக்கு ஸோ கண்டிப்பா
வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, எங்களோட கிரேசி பியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. எங்களோட இன்ஸ்டாகிராம் டிக்டாக் ரெண்டையுமே ஃபாலோ பண்ணுங்கள். என்னோட சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறோம். பை பை.